கடைசி நாட்களில் நம்ம அந்திகிறிஸ்துக்கு பயப்படணுமா அல்லது இயேசுவின் நியாய தீர்ப்புக்கு பயப்படணுமா அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், வருகை சமீபித்து வரும்பொழுது நம்ம அந்திகிறிஸ்து 666 குறித்த எச்சரிக்கூட்டுற பிரசங்கங்களை பார்த்துக்கிட்டு நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, இல்லை இயேசப்பா இந்த காலத்தில் நமக்கு மத்தேயு மார்க்கு லூக்கா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 24:25 தெளிவாக கொடுத்துருக்காரு. மத்தேயு 25 முழுக்க கடைசி நாட்களுக்குள்ள அந்த மூணு உவமைகள் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது 24 அதிகாரத்தை கடைசியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது ஊழியக்காரங்களுக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கடைசி நாட்களில் சபை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதை பண்ணணுமா, இல்லைன்னா ஐயோ அந்திக்கித்து வரோம் வெட்ட போகிறோம் கழுத்தை வெட்ட போகிறோம் 666 நமக்கு வாங்க வைக்க கூடாமல் பண்ணிடுவான், முத்திரை தலையில் போடுறதா கழுத்தில் போடுறதா கையில் போடுறதா இப்படி ஆய்வு பண்ணிக்கிட்டு அதாவது பயோசிப் போடுறோம் ஆமாம் பயோசிப் போடுறான்னுட்டு ஆளுக எல்லோரும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே வாங்க முடியாது விற்க முடியாதுன்னு ஆகிட்டு ஏற்கனவே, ஆனால் அப்படி சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுமா? வசனம் என்ன சொல்லுது, இயேசப்பா நமக்கு என்ன சொல்கிறாரு பார்க்க போகிறோம். மகா உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுங்கிறது பரலோகத்தோட எதிர்பார்ப்பு. இது ஒரு வாய்ப்பு. அவர் நினச்சா ஒன்றுமே சொல்லாமல் மொத்தத்தையும் காலி பண்ணியிருக்கலாம். நினச்சா ஒரே நல்ல லூக்கா 17:28-29 சொன்னபடி அக்னி அனுப்பி போ அப்படின்னு இருக்கலாம், செய்யலை. கிராஜுவலாக கொடுக்குறாரு, 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்பணுங்கிறார். இந்த வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம், இன்னும் ஒரு தடவை பார்ப்போம். தப்பே கிடையாது. மனம் திரும்பணுங்கிறத பார்க்குறதுல அதுக்கு நமக்கு சுரங்க வேண்டாம். மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்குறாரு. வெளிப்படுத்த 16:11 தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அர்த்தம் என்னன்னா பரலோகம் நம்ம ஜனங்கள் வந்து இந்த கெட்டுப்போன சபை ஜனங்களும் சரி மற்றவங்களும் சரி மனம் திரும்பி அவற்றை வந்தால் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் இந்த பீரியடில். 16:21 தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது. மனுஷன் அந்த காலத்தில் தூஷிக்க தான் செய்கிறான் அப்படின்னு இயேசப்பா வருத்தத்தோடு இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு வருத்தம், இவையெல்லாம் அவன் வந்து இந்த நேரத்தில் வருவான்னு வரல. இப்போ நம்ம பார்க்குறோம், சில கள்ள விஷயங்கள் நடக்கும், வஞ்சனையின் விஷயங்கள் நடக்கும்னு இயேசப்பா எச்சரிக்கை கொடுத்துருக்கார், தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கார். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணுவோம். வெளிப்படுத்தின விஷயத்தில் அது என்ன சொல்லியிருக்கிறாரு, மத்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது நடக்குதான்னு பார்ப்போம். கடைசி நாட்களில் நடைபெறும்னு தீர்க்க தரிசனமாக இயேசப்பா சொல்லியிருக்காரு. கள்ள அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது எங்கே நடக்குதா இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது பார்ப்போம். மத்தேயு மார்க்கு லூக்கா எவனில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத குறித்தும் நம்ம பார்க்கலாம். வசனங்களில் வெளிப்படுத்தல் 16:13 இதுக்கு முந்தின சாப்டரில் பார்த்தோம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருவதை கண்டேன். இதோட வேலை என்ன தெரியுமா, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அதாவது அவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்காக போகுது. இது இந்த மாதிரி கள்ள அற்புதங்கள் இருக்குன்னு இயேசப்பா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். மத்தேயு 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவர் வியாதியை குணப்படுத்துவாங்க பே ஓட்டுவாங்கன்னு சொல்லலை. நல்ல கவனமாக பாருங்க, இதில் வியாதியை குணப்படுத்துவாங்க பே ஓட்டுவாங்க பிசாசு நல்லது பண்ணுவாங்க இயேசப்பா தெளிவாக சொல்கிறாரு. தெரிந்து முடிஞ்சா நல்ல மத்தேயு மார்க்கு லூக்கா அவன் படிச்சுக்கிட்டு இருக்க ஆளுகளையும் வஞ்சிக்கலான்னு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பண்ணுவான். அப்போ அவர் ரொம்ப நம்ப தகுந்த ஆளுகளை வச்சு ஏமாற்றுவான். வசன ஆதாரம் தெரியாதவன், வசனத்தின்படி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவன் செய்யாதவன், வசனத்தின் இயேசுவோட வசனத்தின்படி வேலை செய்யாதவன் மாட்டிப்பான். இயேசுவோட வசனத்தின்படி வேலை செய்வன் அவன் எப்போதும் பரிசுத்தாவியானோட கனெக்ஷனில் இருப்பான். அவன் கண்டுபிடிச்சிட இது கள்ளப்பை அப்படின்ட்டுருவான். இவன் எவ்வளோதான் பெரிய ஆள் மாதிரி நம்ம கூட க்ளோஸ் மாதிரி இருந்தாலும் அவன் பேசுகிறது
இயேசுவோட வசனத்துக்கு பக்கத்தில் வரல, அவன் கலவே இது கள்ள அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது இல்லாதவன் மாட்டிக்கிட்டான், அது இல்லாதவன் மாட்டிக்கிட்டான். இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி, இந்த கள்ள அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரெண்டு தசலோனிக்கே 2:9 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, இயேசுவுடைய செயலின்படி கிடையாது, பரிசுத்தாவியானுடைய செயலின்படி கிடையாது, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், என்னென்ன பரிசுத்தாவி வல்லமையா, நானான பேயோட வல்லமையோடும் அடையாளங்களோடும், பேயோட அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். யாருக்கு அந்த அற்புதங்கள்? ஏமாந்த பயலுக்கு. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஏன்னா திருடன் இந்த மாதிரி கள்ள அற்புதத்தை தான் வா வா வான்னு கேட்குறான். வா வா, உனக்கு கள்ள அற்புதம் தான் நான் உனக்கு வேணும், நான் அனுப்பி வைக்கிறேன்னு எச்சப்பா சொல்கிறார். இயேசுவோட வசனத்தை சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப கசக்கு, ரொம்ப கசக்கு. இது யார் இதை பண்பட்டுவோம்? இது கள்ள உபதேசம், இயேசுவோட உபதேசம் இவர்களுக்கு கள்ள உபதேசமாக இருக்குது. அப்படியா, கள்ள உபதேசமாக இருக்கா, உனக்கு நல்ல உபதேசம் தரேன்னு சொல்லிட்டு இயேசப்பா கள்ள பயல்களை அலோவ் பண்ணுறார். அதனால தான் பிசாசை வந்து கள்ள அற்புதம் பண்ணுறதுக்கு அவரே போ அப்படின்னு அலோவ் பண்ணுறார், அலோவ் பண்ணுறார். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி ஆகும். இயேசுவுடைய வசனம், இயேசுவுடைய சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிராகரிக்கிறவங்களுக்கு ஒரு அழகாக கள்ள அற்புதங்களை கொடுக்குறாரு. இந்த கள்ள அற்புதங்களையும் அவன் மாட்டிக்கிட்டு போயிடுவான்ட்டார், அவன் போயிடுவான் அது அவ்வளோதான் அப்படிங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது கிடைக்குது. 3, இயேசப்பா சொல்கிறாரு, திருடனைப் போல வருவேங்கிறார். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமே நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? அங்கேயே பல தடவை சொன்னார் மத்தேயு மார்க்கு லூக்காவில், எப்பா விழித்திருங்கள் விழித்திருங்கள், தூங்காதீங்க தூங்காதீங்க, பத்து கண்ணியை ரோமேல சொல்லி தூங்காதீங்க தான் சொல்லியிருக்காரு. இங்கே நோன்னு சொல்கிறாரு, எப்பா உன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாக ஆயிடாதப்பா அப்படிங்கிறார். பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை இழந்து போயிடாதுங்கிறார். கடைசி கால சபைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காதுங்கிறார். கடைசி கால சபை நிர்வாணியான சபை, அது அதுக்கு வந்து ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது. இயேசுவோட வசனம் படித்தாதானே ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கும். இவன் இயேசுவோட வசனம் படிக்க மாட்டான், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் மற்ற ஏமாத்து கால வசனங்கள் அதுதான் பிடிக்கும். அதனால் அவர் சொல்கிறார், எப்பா நீ என்கிட்ட வந்து நீ இதை வாங்கிக்கோ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கிக்கோ, ஆமாம் உன் கண்ணுக்கு கலிங்க வாங்கிக்கோ, அடுத்தது புடமிடப்பட்ட பொண்ணு, நீ என்கிட்ட பரீட்சைக்கே வரமாட்டேக்க, வா 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 வா, உன்னை பரீட்சை பண்ணுறதுக்கு எனக்கு இடம் கொடு, அப்போ தான் உனக்கு புடமிடப்பட்ட பொண்ணு தர முடியும். புடமிடப்பட்ட பொண்ணு யார் கையில்? யார் சோதிக்கப்படுறவங்களோ அவங்க கையில் தான் புடமிடப்பட்ட, அவங்க தான் புடமிடப்பட்ட பொண்ணு. வாங்க அப்படிங்கிறார். வெளிப்படுத்தல் 16:15 சொல்கிறாரு, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். கடைசி கால சபை நிலைமை இதுதான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:15, நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, நீ வெது வெதுப்பாக இருக்கிற, இப்படி நீ குளிருமென்று அனல்மென்று வெது வெதுப்பாக இருக்கிறபடினால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று தான், எனக்கு பழைய ஏற்பாடு போதும் நீ சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல, அப்போ உனக்கு இதுதான் அப்படிங்கிறார். நீ குளிரும் இல்லாமல், நீ புதிய ஏற்பாடுபடி இல்லை பழைய ஏற்பாடுபடி இல்லை ரெண்டுலையும் இல்லை, வாந்தி பண்ணி போடுவேங்கிறார், ஏமாத்திட்டு அலையிறங்கிறார். அடுத்து சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐசிவரேன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லும் என்று சொல்கிறபடி, குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் நீ ஐஸ்வர்யான் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும், நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணை வாங்க சொல்கிறார். பரீட்சைக்கு வா அப்படிங்கிறார், சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுங்கிறார். உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். பரிசுத்தம் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த வெண்வஸ்திரம் எங்கிருந்து கிடைக்கும்? ஏசப்பா சொல்கிறாரு, யோவான் 17:17 அவர் கொடுக்குறாரு. இந்த ரகசியங்கள்லாம் அவர் எழுதி கொடுத்துருக்குறாரு. யாருக்காவது பரிசுத்தம் வேணும்னா இயேசுகிட்ட தான் வரணும். அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் பார்ப்போம். யோவான் 15:3
என்னுடைய உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இயேசு வாயிலிருந்து வந்த வசனம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஒருத்தனை சுத்தப்படுத்தும். ஸோ பரிசுத்தம் இல்லை அப்படின்னா இயேசுவோட வசனம் இல்லை, பரிசுத்தம் இருக்காது. பழைய ஏற்பாடு எவ்வளோதான் குட்டிக்காரனை போட்டு படித்தாலும் சரிதா பரிசுத்தம் வராது, ஏன்னா அங்கே இல்லை, கிருபையும் இல்லை சத்தியமும் இல்லை. யோவான் 1:17 பழைய ஏற்பாட்டில் 2 மீட்டர் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் 2 மீட்டர் கிடையாது. யோவான் 1:17 கிருபையும் கிடையாது சத்தியமும் கிடையாது. எம்பட்டு தான் குட்டிக்காரனை போட்டாலும் ரட்சிப்பும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எப்படி எனில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நம்ம ஐயா தான் அதை கொண்டிருக்காரு உலகத்துக்கு. ஏசப்பா கிருபையும் சத்தியம், கிருபை எல்லாமே எங்கேருந்து ரட்சிக்கப்படுறது, சத்தியம் எல்லாமே எங்கேருந்து விடுதலை ஆறுது? பரிசுத்தமே கிடைக்காது, நோ சான்ஸ், பரிசுத்தம் கிடைக்காது. யோவான் 17:17 அவர் சொல்கிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிதாவே உம்முடைய வசனம்தான் சத்தியம், அந்த வசனத்தினாலே அந்த சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் யார்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஏசப்பா கொடுக்கறது அவர் தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு தான் சத்தியம், அவருடைய வாயிலிருந்து வந்த வசனம்தான் சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம் சொல்லிட்டு 5-6 இடத்துல கொடுத்துருக்காரு, நான் பேசுகிற வசனங்கள் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. 1:2 இல்லை. யோவான் 12:49 49:50 யோவான் 12:49-50 யோவான் 14:00 யோவான் 14:24 யோவான் 7:16 யோவான் 14:8-9:10 அத்தனை இடங்கள்லையும் நாம் பேசுகிற வசனம் என்னோடது இல்லை, என்னை அனுப்பின பிதாவினுடையதுன்னு சொல்லியிருக்கார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கின்றார், சத்தியமாக இருக்கின்றார். 14:24 என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், நான் உங்களுடனே பேசுகிற வசனங்கள் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. அப்போ யாருடைய வசனம் சத்தியம்? யோவான் 7:16 இயேசு வாயிலிருந்து வந்த வசனம்தான் சத்தியம். யோவான் 7:16 என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. பழையற்பாடு என்ன சொல்லுது? இயேசுவை குறித்து பழையற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது. உபாகமம் 18:18-19 உபாகமம் 18:18-19 வசனம் நமக்கு சொல்லுது, உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார், என் நாமத்து நிமித்தம் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். தெளிவாக சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டில் கொடுத்துட்டாரு. இயேசு வந்து யூதர்கள்லேருந்து பிறந்து யூதருக்கு வசனம் கொடுப்பார், அவர் சொல்கிறது புறம் தேவனுடைய வசனங்கள்னு சொல்லியிருக்கார். அப்போ இயேசுவோட வசனங்கள் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம்னு யோவான் 17:17 இயேசப்பா சொல்லியிருந்தார்னா ஸ்ட்ரெயிட்டவே அது வந்து இயேசு வாயிலிருந்து வந்த வசனங்கள் மட்டும்தான், அதை பின்பற்றினா மட்டும்தான் பரிசுத்தம் இருக்கும், அதை பின்பற்றினா மட்டும்தான் பரிசுத்தம் இருக்கும். ஆனால் கடைசி நாட்களில் அதை பின்பற்ற மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார், அந்த பரிசுத்தம் இல்லை அப்படிங்கிறார், இல்லைங்கிறார். இப்போ நம்ம இயேசுவுடைய மனவாட்டின்னு கருதப்படுறவங்க, அவருடைய பிள்ளைங்க, இயேசுவோட வருகை காலம் இந்த மகா உபத்திரவெல்லாம் வந்துட்டுனா இயேசு உலகத்தை முடிக்க போகிறாரு, இப்போ என்ன பண்ணணும்? அவர் அழகாக கொடுத்துருக்கிறாரு, சீஷர்ல சொல்லியிருக்கிறாரு, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஒரே வார்த்தை, நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். நம்ம அடுத்துப்பா குயிக்காக அந்த ஸ்லைட்ஸை பார்த்துருவோம். ஊழியக்காரருக்கு எசப்பா என்ன சொல்லியிருக்காரு? அதே இதில் 24:46 வசனத்தில், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிறவனே ஊழியக்காரனே பாக்கியவான், ஊழியக்காரங்களுக்கு சொல்லிட்டார். அடுத்தது மனவாட்டி சபைக்கு ஒரு 3 ஓமைகளை கொடுக்குறார். மற்ற 25:1-13 10 கன்னியர் ஓமை விழித்திருக்க வேண்டும் சொல்லிட்டார். 14 வசனத்திலேருந்து 30 வசனம் தாளந்துகள், தாளந்துகளை கொடுத்துருக்க யாருக்கெல்லாம் தாளந்துகள், எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுக்காத யாருமே கிடையாது.
அவர் தாளந்துகளை கொடுத்துருக்கதை கடைசி நாட்களில் உபயோகிக்கணும். உபயோகிக்காதவனுக்கு மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறாரு. மற்ற 25:31-46 சொல்கிறாரு, கடைசி நாட்களில், அதுவும் இந்த மகா உபத்திரவ காலம், இந்த காலங்களில் எப்படின்னா தரித்திரருக்கு கொடுக்கறது தான் இயேசுவுக்கு கொடுக்கறது, அதை கொடுத்தவனுக்கு பரலோகம். 25:46 சொல்கிறாரு, தரித்திரருக்கு கொடுக்காதவனுக்கு நேர நரகம். டேரக்டாக சொல்லுவார், சொல்கிறார், தரித்திரருக்கு கொடுக்காதவனுக்கு டேரக்டாக நரகம், அக்னிங்கிறார். பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்கும் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய அக்னி. இதுதான் ஏழைக்கு தரித்திரருக்கு கொடுக்காதவனுக்குன்னு இயேசுப்பா சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே, போய் இங்கே இருக்கு இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். தரித்திரருக்கு கொடுக்கலன்னு நரகம், சபை கூடுதல் இல்லைன்னா நரகம்னு இயேசு சொல்லவே இல்லை. ஆமாம், சபைக்கு போகிறவன் தான் தூங்கிட்டு இருக்கான்னு காமிச்சிக்கிட்டு இருக்காரு. 100 தூங்கிட்டு இருக்கான்னு மற்ற 25 காமிச்சிருக்காரு. மற்ற 25:5 100 தூக்கவாதிங்க சபையில் போகிறவன். ஆமாம், இப்போ பக்தி விருத்தியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வசனங்களை கொஞ்சம் குயிக்காக பார்க்க போகிறோம். இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற எச்சரிக்கை வசனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24:44 அவர் சொன்னதை பார்த்தோம். சீஷர்களுக்கு டக்குன்னு ஒரு எச்சரிக்கை போட்டார், நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமார்னு வருவார். அப்படின்னா சீஷர்களுக்கு இவ்வளோ தூரம் அடையாளம் கொடுத்த பிறகும் தேர் வில் பி அ சர்ப்ரைஸ் எலமெண்ட்னு சொல்லியிருக்கார். தேர் வில் பி அ சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுங்கிறார். அப்போ எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா அவன் விசாசு அதை பயன்படுத்திட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல சீஷர்களை இயேசுவோட பிள்ளைகளை அடிக்க முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்ல பார்ப்போம். சொல்லி இப்போ ஊழியக்காரங்களுக்கு ஒரு 6 அடுத்தது மற்ற 25:3 ஓமைகளை கொடுத்துருக்கார். இதை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கார். கடைசி நாட்களுக்கு இதுதான் அந்திகிறிஸ்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏசப்பா சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லை. பாருங்கள், ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மை விவேகமான ஊழியக்காரன் யாவன் சொல்லிட்டு கொடுக்குறார். அப்படியே அவர் வரும்போது, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எங்கேருந்து இந்த ஊழியக்காரன் எங்கேருந்து அந்திகிறிஸ்து பற்றி பிரசங்கம் பண்ணுன்னு எங்கே இருக்குது? அந்திகிறிஸ்து பற்றி கேட்டுக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு எங்கே இருக்குது? அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன, தன் ஆஸ்தியின் மேல், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணாமல் பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஊழியக்காரனுக்கு அவர் கொடுத்துருக்க தண்டனை பாருங்கள். ஊழியக்காரன் ஏமாத்திட்டுனா அவனுக்கு இருக்க தண்டனை பாருங்கள். இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் அவ்வளோ கிளியராக இல்லை. அண்ட் வில் கட் ஹிம் இன் டூ அண்ட் அப்பாயிண்ட் ஹிம் ஹிஸ் போர்ஷன் வித் அ ஹிப்போக்ரைட்ஸ். ஹிப்போக்ரைட்ஸ் யாருங்க? மாயக்காரர், வேதபாரகர், பரிசேயர், பழைய ஏற்பாட்டுக்காரன். அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் எழுதியிருக்காரு? அவனை கட் பண்ணி 2 துண்டாக்கிடுவாராம். ஊழியக்காரன் அவர் சொன்னபடி செய்யாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தனா வெறியரோட அவங்களோட வேலை பண்ணுறதுக்கு பண்ண இதை மாதிரி சொல்கிறாரு. அந்த ஊழிய அது அவன் வெறியரோட தன் ஊழிய தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் துவங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அவனுக்கு தண்டனை 2 வெட்டி மாயக்காரர் வேதபாரகர் பரிசியரோட அவங்களோட அக்கினியும் அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல போட்டுருவேன்ருக்கார். ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்காரு கட்டளை, என்ன பண்ணணும் கடைசி நாளில் வருகை நாட்கள் என்ன பண்ணணும் கொடுத்துருக்காரு. அதை பண்ணலைன்னா என்ன கடுமையான தண்டனைன்னு போட்டார். இதுக்கு பிறகு அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். 2 சொல்கிறாரு, மற்ற 25:1 இப்போ 3 கொடுக்குறார். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாரும் ஏசப்பா வரும்போது என்ன ஆச்சான், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். சர்ச்சுக்கு போகிறவங்க, சர்ச்சு போனால் எங்களுக்கு பெருசாக இருக்குது, சர்ச்சு போகலன்னா எங்கள் உயிர் போயிடும், என்ன சபை கூடுதல் விட்டு விடக்கூடாதேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சபை கூடுதல் போனவன் தான் அவ்வளோ வரும் தூங்கிட்டு இருக்கான். ஏசப்பா தான் தட்டி எழுப்புறார். நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இப்போ எல்லாம் ரெடியாகிறாங்க. இப்போ அப்போ தான் பைபிள் எடுத்து படிக்க தோங்குறான். மத்தேயு மார்க் லூக்கா அப்போ தான் வந்துட்டார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார்.
ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ மறுபடி திறந்துருச்சா? பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவங்களுக்கு பதில் என்ன கிடைக்கும் பாருங்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை கொடுக்குறார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளைக்கையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்ங்கிறார். அப்போ எங்கேருந்து ரெண்டு கதவு திறக்கும், எங்கேருந்து 7 வருஷம் கதை கழித்து கதவு திறக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்னோம், அது அம்பலி மாமா கதைன்னு. ஃபஸ்ட்டு எச்சரிக்கை, கடைசி நாட்களில் மனவாட்டிக்கு ஃபஸ்ட்டு எச்சரிக்கை, விழித்திருங்க. ஆமாம், சர்ச்சுக்கு போயிட்டு கட்டட சபைக்கு போய் ஏமாந்து தூங்கிட்டு இருக்காதிங்க, பழைய ஏற்பாட்டு கதையை கேட்டு ஏமாந்துட்டு இருக்காதிங்க, உலக ஆசீர்வாதத்தை கேட்டு ஏமாந்துட்டு இருக்காதிங்கிட்டார். ரெண்டாவது, இயேசு கொடுத்துருக்கிற தாளந்துகளை உபயோகிக்கணும். அடுத்த வசனம், அன்றியும் அகெயின் அப்படின்னு இங்கிலீஷில், பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. என்ன பண்ணுறான் அவன்? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு நிமிடத்தில் 5 தாளந்தும், ஒரு நிமிடத்தில் 2 தாளந்தும், ஒரு நிமிடத்தில் 1 தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த ஓமை நமக்கு தெரியும். தாளந்தை கொண்டு புதைச்சி வச்சான் ஒருத்தன், புதைச்சான். அவனுக்கு என்னாச்சு? கொண்டு போய் புறம்பான இருளில் தள்ளுங்க அப்படின்ட்டார். புறம்பான இருளில் தள்ளின்ட்டார். ஆமாம், நல்ல அவனுக்கு என்ன சொல்கிறாரு? அவனுடைய எஜமானவன் இருக்கு, நல்லது, உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தின் உண்மையாக இருந்த நேயத்தின் மேல் உன்னை அதிகாரிய வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. வேலை பண்ணாதவனுக்கு என்ன சொல்லிட்டாரு? பயந்து போனேங்கிறான், புதைச்சி வச்சங்கான். ஆமாம், புதைச்சி வச்சங்கிறான். சொல்கிறாரு, வாவா வா, உனக்கு என்ன இதுதான் அவனுடைய எஜமானன் பதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, இவன் சோம்பேறிப்பே, ஏமாத்துக்காரன், பொய் சொல்கிறான். ஆமாம், நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்துலே சேர்க்கிறவனு அறிந்திருக்கிறவன். நல்ல நாலேஜ், பைபிள் நாலேஜ் உனக்கு நல்லா இருக்குது, பைபிள் நாலேஜ் இருக்குது. ஏசப்பா நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன்னா இவ்வளோ நாள் தூங்கிட்டா பரவாயில்ல, ஆனால் அந்த கடைசி நாட்கள் வந்துச்சு இல்லை, இப்போ நம்ம அதுக்கெல்லாம் இருக்கோம், அதில் இருக்கோம். அதில் இது ரூலு, இதை வயலேட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லு, இதில் காமிக்கிறது மற்ற 25 காமிக்கிறது எதையுமே வயலேட் பண்ண முடியாது. வயலேட் பண்ண செத்தான், வயலேட் பண்ண நரகம், செத்தான். இந்த சொல்கிறாரு, உனக்கு நான் தாளந்துகளை கொடுத்தேன், ஆனால் நீ யூஸ் பண்ணல, அந்த கடைசி நாளில் கூட நீ யூஸ் பண்ணல, சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார ரசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடை வாங்கி கொள்வேன் என்று சொல்லி என்ன சொல்லிட்டான் அவனை? அந்த தாளந்தை வாங்கி இருக்கிறவன்ட்ட, நிறைய இருக்கவன்ட்ட 10 தாளந்துக்காரன்ட்ட கொடுத்துட்டு தூக்கிட்டார். அவன்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு 30வது வசனத்தில் சொல்கிறாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். புறம்பான இருள் இவருக்கு கிடைக்கிறது, இவருக்கு ரிவார்டு புறம்பான இருள். எது? கடைசி நாட்களில் இயேசு கொடுத்த தாளந்தை உபயோகிக்கணும். உன்னால் நல்லா பேச முடியுதா? பேச இயேசுக்காக. நல்ல கண் கொடுத்துருக்காரா, கை கொடுத்துருக்காரா, செய் வேலை. எனக்கு தாளந்து இல்லைல்லாம் சொல்லாத, உன் ரெண்டு கையே தாளந்து, உன் கண் ரெண்டு இருக்கா தாளந்து. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசப்பா கொடுத்துருக்கிறது கிஃப்ட்டு. இப்போ நான் சொல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணேன், வாலிப பிள்ளை, கையெல்லாம் கரிஞ்சிக்கிட்டு இருக்கு, காலில் கரிஞ்சி வெட்டி எடுத்துட்டாங்க, ஒரு பகுதியை கீழ்ப்பகுதியை வெட்டி எடுத்துட்டாங்க அந்த பிள்ளைக்கு, அது புண்ணு, அடுத்த மேலே வெட்டணும், அதான் நிலமை. அந்த போல் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லாமல் இருந்தது. அப்போ அவை படுத்து கிடக்க, வாலிப பிள்ளை படுத்த படுக்க, எந்திரிச்சு நிற்க முடியாது, அப்படி இருக்குது உடம்பில். அப்போ நான் சொன்னேன், இதுப்பா ரெண்டு கை எனக்கு இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரெண்டு கை எனக்கு இருக்குது, ரெண்டு கால் எனக்கு இருக்குது, அல்லேலுயா, என்னால் பார்க்க முடியுது, அல்லேலுயா, எத்தனை பேரால் பார்க்க முடியல, ரெண்டு கால் நல்லா இருக்குது, நிற்கிறேன், அல்லேலுயா, ஜம்ப் பண்ணுறேன், அல்லேலுயா, ஏசு ரெண்டு கால் கொடுத்துரு நன்றி. இது எவ்வளோ பெரிய தாளந்து, இந்த ரெண்டு கை எவ்வளோ பெரிய தாளந்து, காது கேட்குது எவ்வளோ பெரிய தாளந்து, வாய் பேசுது எவ்வளோ பெரிய தாளந்து. தாளந்து இல்லைன்னு எவனாவது சொல்ல முடியுமா? தாளந்து இல்லைன்னு சொல்லணுன்னா நீ போய் பாரு, உன் கால் இல்லாத கை இல்லாத ஆள்கள் இருக்கிறாங்க, போய் பாரு, கரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே அப்படியே கறி அப்படியே அந்த 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 ஒவ்வொரு இது நுனிப்பகுதி கரிஞ்சு அப்படியே உடஞ்சி விழுது. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? உனக்கு அந்த நிலை இல்லைல்ல, உனக்கு அந்த நிலையில் கிளறு மாதிரி இருக்க, கிளறு மாதிரி இருக்க, 1.5 வருஷம் ஆயிருக்கு, 2 வருஷம் ஆயிருக்கு, அழகான பொம்பளை பிள்ளை ஏசப்பா கொடுத்துருக்காரு, பொண்டாட்டி வேணாம், பொண்டாட்டி உனக்கு வேணாம். நான் பார்க்குறேன் நல்ல வாலிப பிள்ளைங்க, சர்ச்சில் எல்லாம் போட்டு எல்லாம் 10% தசமமாக வாங்கி கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க, அழகு பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறாங்க, இவனு வாங்கிட்டு போகிறானு கூட்டிகிட்டு போகிறானுங்க, 2 வருஷமா 3 வருஷமா எனக்கு வேண்டாம், தனியாக போகிறானுங்க. ஆஹா, ம், பாரு உனக்கு கை கால் நல்லா இருக்குது, கட்டின நல்லா அழகாக இசப்பாக கொடுத்துக்க பிள்ளையே வேண்டாங்கிற, வேண்டாங்கிற, இப்போ கை கரிஞ்சிக்கிட்டு இருந்தா
வருது. உங்களை எல்லாரையும் ஏசப்பா அந்த மகா உபத்திரவ காலத்தில் உருட்டி எடுப்பார், உருட்டி எடுப்பார். பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னியா, ஏசு வேண்டான்னு சொன்னியா, எனக்கு சங்கீதம் போடும், எனக்கு பைபிள் வசனமே வேண்டாங்கிறியா, உருட்டி எடுக்க போகிறார், உருட்டி எடுக்க போகிறார். தாளந்து இல்லைன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை சொல்ல முடியாது. பொம்பளை பிள்ளைகள் பரவாயில்ல, ஆம்பளைகள் சொல்ல முடியாது, பொறுப்பு ஆம்பளைகளுக்கு தான். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமாம், அவ்வளோ அவ்வளோ கிளீனாக. அடுத்தது மூணாவது ஓமை. மூணாவது ஓமை தரித்திரருக்கு கொடுக்கறது தான் இயேசுவுக்கு கொடுக்குது. இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது கள்ள ஊழியக்காரனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மற்ற 24வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தோம், அவனை ரெண்டு துண்டாக வெட்டி மாயக்காரரோட பரிசேர் சதுசேரோட அவனை கொண்டு புறம்பான இருளில் போடினார். இது கள்ள ஊழியக்காரனுக்கு தண்டனை. இவனை கைவிடுறாரு. தூங்கிக்கிட்டு இருக்கிற விசுவாசிய மற்ற 25வது அதிகாரம் 10, 11, 12, 13 பார்த்தா கதவை அடைச்சிருத்தார். அவ்வளவும் அக்னி கந்தம் எரிஞ்சு அவன் காலி, வானத்திலேருந்து அக்னி எரிஞ்சு அவன் காலி, அவன் நரகத்துக்கு நியமிக்கப்படுறான். தாளந்து இல்லை, தாளந்த உபயோகிக்காதவனுக்கு புறம்பான இருளில் தள்ளி போடு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், பரலவும் கிடையாது. தாளந்த உபயோகிக்கலைன்னு பரலவும் கிடையாதுன்றார். இங்கே கொஞ்சம் கொடுமை. இங்கே ஏழைக்கு தரித்திரருக்கு கொடுக்காதவனுக்கு மற்ற 25:45 சொல்கிறாரு, 41 சொல்கிறாரு, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் கொண்டு போ அப்படிங்கிறார். காமிக்கப்புற வசனம், சர்ச்சுக்கு போகாதனால நரகமா இல்லை, ஏசு சொல்லலை. தசம பாகம் கொடுக்கலன்னா உனக்கு நரகமா, தசம பாகமே கிடையாது புதிய உடன்படிக்கை சபைக்கு. காணிக்க பெட்டியில் போடுன்னு பைபிளில் இல்லவே இல்லை, ஏழைக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. வசனம் பார்ப்போம், இதை ஃபுல்லாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டீங்களா, போ இப்போ கடைசி நாட்களில் ஒழுங்கு மரியாதையாக இதை பின்பற்றுன்னு ஏசப்பா சொல்கிறார். ஏன்னா இதை பின்பற்றலைன்னா பரலோகம் கிடையாது. இதை ஃபெயில் ஆயிட்டுனா நேரடியாக பிசாசுக்குள்ளே நரகம், கொடுமையான நரகத்தை சொல்லியிருக்கார். விசுவாசிகளுக்கும் சரி, பாஸ்டர்களுக்கும் எல்லாருக்கும் இது பொருந்தோம். பாருங்கள், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவன சகல பகிமனை சாரி அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலையும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எதுக்குங்க இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க, எதுக்குங்க உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க பரலோகத்தை சுதந்திரிக்க, நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க, இது உபவாச கூட்டத்தில் கலந்தீங்க அப்படியே சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் கரெக்டாக காணிக்க கரெக்டாக கொடுத்தீங்க, சர்ச்சில் கரெக்டாக ஃபர்ஸ்ட் சீட்டில் வந்து உட்காந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும், அதனால் பண்டிகை கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, ஈஸ்டர்லாம் கரெக்டாக கொண்டாடினீங்க, கேரல் ரவுண்ட்ஸ்லாம் கரெக்டாக போய் பிரியாணி சாப்பிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பரலோகம் சொன்னாரா? அதெல்லாம் போனால் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகணும். அவர் க்ளீனாக கொடுக்குறாரு. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அவங்க சொல்கிறாங்க கர்த்தருக்கு கொடுங்க, தசம பாகம் கொடுக்க தான் கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபுல்ல இன்னைக்கு வரைக்கும் ஃப்ராட் அடிக்கிறாங்க. இவங்க எச்சரிப்பு கொடுக்குறேன், கள்ள ஊழியக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு. 5 அடையாளங்கள் கள்ள ஊழியக்காரர் பற்றி. அவர் வாயில் இயேசுங்கிற வார்த்தையே வரமாட்டேக்கு. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆண்டவர் அவ்வளோதான், இயேசுங்கிற வார்த்தையே வரமாட்டேக்கு. இயேசுங்கிற வார்த்தை அவர் காமிக்கிறது போல பழைய ஏற்பாட்டு வசனங்களை காமிக்கிறாரு. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தின்படி பரிசுத்தமாக காணிக்க கொடுக்கலன்னா பரலோகம் போக முடியாது, இந்த மாதிரி பேசுகிறார். ஆமாம், ஃபுல்லாக அவர் பேசுகிறதே கள்ள உபதேசமாக இருக்குது பழைய ஏற்பாட்டிலிருந்து. இதுதான் கதையாக இருக்குது. யாரும் இந்த மற்ற 25:31-46 வசனம்தான் இயேசுவுக்கு கொடுக்குற முறை, ரோட்டில் பசியாக இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க தான் இயேசுவுக்கு கொடுக்குறதுன்னு பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ண மாட்டேக்காங்க. இந்த எச்சரிக்கை கொடுக்குற தீர்க்க தரிசின்னு சொல்கிற ஆளுங்க பிரசங்கம் பண்ண மாட்டேக்காங்க. ஆனால் ரோட்டில் வேற ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி சொல்லுது இந்த வசனத்தை பேசி தேனாக இருக்குதுன்னு இந்த வசனத்தை சொல்லுது, வீடியோவில் வருது. வெக்கக்கேடு. ஏசப்பா வந்து அவருடைய சபை போதகர் பூரம் கள்ளர்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லி, எச்சரிக்கை கொடுக்க அழைக்கப்பட்ட தீர்க்க தரிசிகளும் கள்ளர்களாக மாறியிருக்காருன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சகோதரியை வச்சு இந்த சத்தியத்தை சொல்கிறார். முஸ்லீம் சகோதரியை வச்சு. ஆமாம், இங்கே அவர் சொல்கிறாரு,
மற்ற 25:35 நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், இவங்க தான் நீதிமான்கள், நல்லா பார்த்துக்கோங்க, இவன் தான் நீதிமான், இயேசுவுக்கு கொடுக்குறவன் நீதிமான், இயேசுவுக்கு எப்படி கொடுத்துருக்கிறாங்கிறத பார்த்துக்கோங்க. இவன் தான் நீதிமான் எசப்பா சொல்கிறாரு, சர்ச்சுக்கு போகிறவன் நீதிமான், தசம பாவம் கொடுத்தவன் நீதிமான், பாஸ்டர் காலை கழிவுட்ட நீதிமான் சொல்லவே இல்லை, எசப்பா சொல்லவே இல்லை. ஆமாம், எல்லா உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்டவன், ஆன்லைன் கூட்டங்களில் கலந்து கொண்டவன் நீதிமான் இயேசு சொல்லவே இல்லை. ஆமாம், சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறாரு ஏழைக்கு கொடுக்குறவன் தான் நீதிமான்கள். அப்பொழுது நீதிமான்கள், இவன் தான் பரலோகத்துக்கு போகிறான், அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். ராஜா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அவர் யார சகோதரருங்கிறாரு இயேசுப்பா, யார சகோதரருங்கிறாரு, ரோட்டில் வஸ்திரம் இல்லாம கிடக்கிறான் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லொக்கு லொக்குன்னு எரிமிட்டு கிடக்கிறான் பார்த்தீங்களா, ஏழை அவன்தான் என் சகோதரங்கிறார். சர்ச்சு பாஸ்டரு ரச்சிக்கப்பட்டவனும் இல்லை. ஆமாம், இதையும் அவங்க திரிக்கிறாங்க. அதனால தான் அவர் அடுத்த 45 வசனத்தில் அதையும் தெளிவுபடுத்திட்டார். இந்த 25:45 தெளிவுபடுத்திட்டார், மிகவும் சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏழை தான் இயேசு, ஏழை தான் அவருக்கு சகோதரன், ஏழை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தரித்திரன் ரோட்டில் இல்லாத கிடக்கிறவன் அவர் தான் இயேசு அப்படிங்கிற நான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சனில் சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் எதை செஞ்சீங்களோ, எதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சுங்க. இப்போ 41:41 இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, நெத்தி அக்கினே பொங்கல். புதிய உடன்படிக்கையில் சபிக்கப்பட்டவங்க யாரு இங்கே இருக்கு, யாரா? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு தரல, தாகமாக இருந்தேன் நீங்கள் தாகத்தை தீர்க்கலை. ஆனால் இந்த மத்தை 25:41 யாராவது கிறிஸ்தவ போதகர் பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர், நான் கேட்கல, ரொம்ப ரேர். ஆமாம், புதிய உடன்படிக்கையில், அதாவது புதிய ஏற்பாட்டில் சபிக்கப்பட்டவன் யாருன்னா ஏழைக்கு கொடுக்காதவன். அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பாருங்கள், ஏழைக்கு கொடுக்காதவனுக்கு கிடைக்கிற தண்டனை, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி. இது எது தசம பாகமா? இவன் அவ்வளோரும் மல்கிய 3:8-9:10 சபையாராகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே என்னை தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் வஞ்சித்தீங்களே, அதை எடுக்கிறானுங்க. ஷோ, கள்ளப்பயல்களில் ஒரு லெவல் தான் வேணும், அது வந்து கள்ளத்தனத்தில் கள்ளப்போதகத்தில் உச்ச லெவல். அது பழையற்பாடு நியாயப்பிரமாணம் நமக்கு தரப்படவே இல்லை, அதை எடுத்து பிரசங்கம் பண்ணி இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. 10 1/10 நீ கொடுக்கலன்னா சபிக்கப்பட்டவன், உன் வீட்டில் பிரச்சனை இருக்குது காரணம்னு அப்படி போய் அடிக்கிறாங்க. மனசாட்சி இல்லாத மிருகங்க அவங்க, மனசாட்சியே இல்லாத மிருகங்க அவங்க. இங்கே இருக்கு சபிக்கப்பட்டவன் யாருன்னு இருக்கு, இயேசுவுக்கு எப்படி கொடுக்கணும்னு அவர் ஃபஸ்ட் பர்சன் சிங்கிளரில் சொல்லியிருக்காரு, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க, மிகவும் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை கொடுத்தீங்களோ எனக்கே கொடுத்தீங்க. அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு, நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதி குணப்படுத்துறதுக்கு போவேன் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு. அப்போ சொல்வேன், ஏசப்பா இப்போ சொல்லு அந்த ஆட்களை பார்த்தேப்பா கை கால் கட்டப்பட்டிருக்கோம் சொல்லுவேன், இங்கே பாருப்பா இயேசு வசனம் சொல்லுதுப்பா, நீ தான் இயேசுன்னு சொல்லுதுப்பா, எனக்கு நீ தான்ப்பா இயேசு, உனக்கு நான் அன்பை காமிச்சு உனக்கு நான் வியாதி குணப்படுத்தினேன்னா எனக்கு கிரெடிட்ப்பா, நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருப்போம்ப்பா, எங்களுக்கு பரலவும் கிடைக்கும்ப்பா, நீ தான்ப்பா இயேசு, இதைத்தான் இயேசு சொல்லியிருக்கோம். அவன் பாப்பா அப்படியா அப்படின்னு பார்க்கணும், இப்படியே இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல்கிறேப்பா லூக்கா 6:20 சொல்கிறாருப்பா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது சொல்கிறாருப்பா. உன்னைய மாதிரி ஆளுக்கு தான் பரலோகம்னு சொல்கிறாரு, என்னை மாதிரி ரொம்ப சட்டை போட்டு நல்லா பணம் இருக்குன்னா நாங்கள் உனக்கு வந்து சேவகம் பண்ணால் தான் எங்களுக்கு பரலோகம் இல்லைன்னு கிடையாதுன்னு எழுதியிருக்காருப்பா. ஆ, அப்படியா சொல்லியிருக்காரு. அவனுக்கு சுவிசேஷம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுறேன், இயேசு வந்து நீ தான் இயேசு, உனக்கு கொடுக்குறது தான் இயேசு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். ஆமாம், அது நல்ல தெய்வம் தான், முடிஞ்சு போச்சு.
அவன் வியாதியும் குணமாகுது, அவன் இயேசு யாருன்னு கண்டுக்கிட்டான். இந்த அடிப்படை சத்தியம் இன்னைக்கு இல்லை. இங்கே கொடுக்குறாரு, அவனுக்கு கொடுக்காதவனுக்கு பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துலன்னு சொல்லியிருக்கிறார். சத்தியம் இதுதான். 42வது வசனம், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இந்த வசனத்துக்கு பாஸ்டர்கள் அத்தனை பேரும், தசம பாகம் தான் இயேசுவுக்கு கொடுக்கணும் கொடுக்குற முறைன்னு சொல்கிற பாஸ்டர்கள் அவ்வளோ பேரும், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற அத்தனை பாஸ்டர்களும் இந்த வசனத்துக்கு நியாய தீர்ப்பினால பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும். ஜனங்களுடைய பணங்களை கொள்ளையிடுறாங்க, ஏழைகளுக்கு இயேசுவுக்கு கொடுக்குற பணத்தை கொள்ளையிடுறாங்க, தசம பாகம் காணிக்க கட்டணம் கட்டணும், லேண்டு வாங்கணும். யார் லேண்ட் வாங்க சொன்னா? இயேசு சொன்னாரா? பொய். கட்டணம் கட்ட சொன்னார் இயேசப்பா? பொய், பொய். உன்னோட தெய்வன் பொய். இங்கு கிளியராக சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விசுவாசிகள் எல்லாம் தசம பாகம் காணிக்க கொடுத்துட்டு அவங்க கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கணும் இயேசுவுக்கு முன்னால். அப்போ கேட்பார், நீ எனக்கு கொடுத்த எங்கே பாரு? ஆமாம், தசமபாவம் காணிக்க கொடுத்தேன் அப்படிமா. அப்படியா? எங்கே இருக்குது தசமபாவம் காணிக்க? புதிய உடன்படிக்கையில் எங்கள் பாஸ்டர் சொன்னார். இந்த அவங்க பாஸ்டர் எங்கள் லைனில் தான் இருக்கிறார் பார். மிகவும் சிறியவர்களாகி உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் நான் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது கொடுத்த யாருன்னு கேட்பார். மிகவும் சிறியவர்களாகி ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள். லாசரு ஓமை, நீதி லாசரு ஐஸ்வர்யன் ஓமை படிச்சியா? ஆமாம், லூக்கா 16. அதுலேருந்து உனக்கு என்ன கிடச்சது அப்படின்னு கேட்பார். ஐஸ்வர்யன் நரகத்துக்கு போகிறான், பாதாளம், லாசரு பரலோகத்துக்கு போனான், பார்க்கலையா? நீ பைபிள் படிக்கிறது இல்லையா? இயேசுவோட என்னோட வசனம் படிக்கலையான்னு கேட்பார். கிளியராக இருக்குது. கொடுத்துட்டு 46வது வசனத்தில் ஃபைனலாக போட்டு விட்டுட்டாரு, அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடையும் போவார்கள் என்றார். தரித்திரருக்கு கொடுக்காதவன், தரித்திரர் மேலே அன்பு காமிக்காதவன் அவனுக்கு நரகம்னு இயேசப்பா சொல்லியிருக்கார். கடைசி நாட்களில் இது அப்படியே நிறைவேறுது. அதனால தான் வீட்டில் கூடுற சபையில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். பிரியாணி நாங்கள் வாங்கி வாங்க போகலாம், இப்படி தான் ஏழைகளுக்கு ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் படுத்து கிடக்குங்களுக்கு தட்டி எழுப்பி இயேசு ஒன்று நேசிக்கிறான். இந்தா சிக்கன் பிரியாணி, ஆளாளுக்கு 10-20 பேக்கெட். அவங்க ஃபஸ்ட்டு டைம் ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, அவங்க வாட்டுக்கு போகிறாங்க. வியாதி குணமான எல்லாருக்கும், கட்டுகள் உடைக்கணும் வர்ற எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் தான், இயேசுவுக்கு கொடு, போய் ஏழைக்கு சாப்பாடு கொடு, கிவ் டு த பீப்பிள். நீ போய் இந்த இவங்களுக்கு அநாத ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டாம், சாப்பாடை வாங்கி ஓன் கையால் ரோட்டில் நடந்து ஏழையை தேடி கொடு. நீங்கள் சாப்பாடு நீங்கள் போய் கொடுக்கணுன்னா உங்கள் கண் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியாக போய்கிட்டு இருப்பீங்க, காரில் தான் போவீங்க, நடந்து போவீங்க, பைக்கில் போவீங்க, ஆனால் உங்கள் கண் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இங்கே தான் இருக்கும். தரையில் எவன், உங்களோட கிளையண்ட் யார் தெரியுமா? பிச்சைக்காரன். எவன் அழுக்காக கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான், அவனை தான் பார்த்து போவீங்க. ஒருத்தருமே இல்லைன்னா நீங்கள் மேலே பார்க்க மாட்டீங்க. எல்லா பெரிய அழகழகு ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் அவன் விற்றுக்கிட்டு இருப்பான், அதை பார்க்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 100 பேக்கெட், 100 பேக்கெட், ஒரு 50 பேக்கெட் ரைஸ் சாப்பாடு வாங்கிட்டு ரோட்டில் போய் நீங்கள் கொடுக்க பாருங்கள், அப்போந்தான் தெரியும், அப்போந்தான் உங்களுக்கு புரியும். கண்ணு மேலே போகவே செய்யாது. ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யங்களை பார்க்கவே விடாது. உங்கள் கண் தரையை நோக்கி தான் இருக்கும். ஏழை அங்கே தான் இயேசு இருக்கார், அங்கே தான் இயேசு இருக்கிறார். போ ஆஸ்பத்திரிக்கு போய், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் ஜனங்களை கேளு, இயேசு ஒன்று நேசிக்கிறார் சொல்லு, உனக்கு அந்த இயேசுவோட வல்லமை இறங்கிடும். யார் உனக்கு வல்லமை இல்லைன்னு சொன்னால், உனக்கு யார் வல்லமை இல்லைன்னு சொன்னால், நீ ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன்னா போ இயேசுவின் நாமத்தில் வியாதியை குணப்படுத்து, தைரியமாக சொல்லு, வியாதிக்கு பார்த்து கட்டளை கொடு, வலி இருக்கா இயேசுவின் நாமத்தில் வலி வெளியே போ சொல்லு. 3 தடவை சொல்லிப்பார். 1 தடவை உனக்கு சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக்கா, 3 தடவை சொல்லிப்பார். 3வது தடவை ஆ உனக்கு வலி போயிடுச்சு, இயேசு குணப்படுத்திட்டா சொல்லிப்பாரேன், சொல்லிப்பாரேன், நீ பாரு. இது இயேசு நீ சொல்லணும்னு எதிர்பார்க்குறார். வியாதி போயிடும், வியாதி போகுது. நேற்று கொடுமையான வியாதி உள்ள ஒரு பிள்ளை, கொடுமையான வியாதி, எஸ்எல்இங்கிற வியாதி, அந்த பிள்ளையால் 1 அடி நடக்க முடியாதான்.
27 வயசு வாலிப பிள்ளை, ஒரு அட்டி எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு கால் ஹிப்பு மாற்றியாச்சு, கால் ஒரு கால் நீளமாக தான் இருக்கும், நிற்கலாம் முடியாது, தூக்கிட்டு தான் போனோம். அப்படிப்பட்ட பிள்ளை ஏசப்பா அவளை ஃபோனில் ப்ரேயர் பண்ணும்போதே அவள் காலை குணப்படுத்தி வலி உடம்பு முழுக்க இல்லாமாக்கி அவளை நடக்க வச்சு, நீ ஓடுறியா பிள்ளைன்னு கேட்டேன். ம், ஓடுறேன் அங்கிள்னா. ஓடு, நடக்கவே முடியாத பிள்ளை வேகமாக சொல்லுனா, வேகமாக நடக்கிறேன் அங்கிள்னா, படி ஏறுதேன் நானே ஏறுதேன் அப்படிங்கிறா. சரி மகளை, இன்னொரு லாஸ்ட்டு ஜம்ப் பண்ணு. ஜம்ப்பும் பண்ணிட்டா. ஏன் மகளை உன்னால் ஓட முடியுமான்னு கேட்டேன். ஓடுறேன் மகளை, ஓடுறேன், ஓடுறேன் அங்கிள், ஓடுறேன் அங்கிள்னா. ஓடுறா, ஓடு மகளை, ஃபோனை வச்சுக்கிட்டு அவள் ஓடுறா. இயேசுவால் குணப்படுத்த முடியாத வியாதி கிடையாது இது, டாக்டர்ஸால் குணப்படுத்த முடியாத வியாதி. எஸ்எல்இ எந்திரிக்க, அந்த பிள்ளை வந்து எந்திரிக்க நிற்க முடியாது, அவ்வளவில்லை, அவளால் எந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்கிறது கேள்வியே இல்லை, நடக்கிறா ஓடுறா இருக்கிறாங்க தான். அப்போ இவ்வளோ ஒரு வல்லமை இயேசு கொடுத்துருக்கிறார், நீ வீட்டில் உட்காந்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அழகா இயேசப்பா நமக்கு இங்கே வெளிப்படுத்த வெளிப்பாடுகள் அழகாக கொடுத்துருக்காரு. சீஷர்களுக்கு சொல்கிறாரு, விழித்திருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்ட்டார். ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணுங்கிறாரு. அடுத்தது எல்லாருக்கும் சொல்கிறாரு, விழித்திருங்க, நீங்கள் பழைய ஏற்பாடை கேட்டுட்டு உலக ஆசீர்வாதம் கவலையில் பார்த்து தூங்காதீங்க அப்படின்ட்டார். அடுத்தது சொல்கிறாரு, தாளந்து உனக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அதை யூஸ் பண்ணி, இல்லாட்ட புறம்பான இருளுங்கிறாரு. கடைசியாக சொல்கிறாரு, தரித்திரனுக்கு கொடு, உன் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காத, தரித்திரனுக்கு கொடு, பாஸ்டருக்கு போய் கொடுன்னு இயேசு சொல்லலை. நீ சர்ச்சுக்கு கொடுக்குறன்னு நீ வந்து சபிக்கப்பட்டவன், சர்ச்சுக்கு தசம பாகம் காணிக்க கொடுக்குற உங்கள் பாஸ்டருக்கு போய் கொடுக்குறன்னா இந்த காலத்தில் நீ சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3:10 ஒன்று குருந்தியர் 16:22 நீ சபிக்கப்பட்டவன். இயேசு தெளிவாக சொல்கிறார், கடைசி நாளுக்கு நீ இங்கே கொடுக்கலை, ஏழைக்கு கொடுக்கலை அப்படின்னா உனக்கு பரலோகம் இல்லைன்னே சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறது, அவர் சொல்லியிருக்கார், நித்திய அக்கினிக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போவாது விழித்துக்கோ, உன் பாஸ்டர் சொல்கிற பொய்ய நீ தூக்கி தூர வச்சுட்டு இந்த வசனத்தின்படி போய் ரோட்டில் இறங்கி ஏழைக்கு சாப்பாடு கொடு, ஏழைக்கு சாப்பாடு கொடு. பாஸ்டர்களுக்கு சர்ச்சுகளுக்குன்னு சொல்லி ஊழியக்காரங்க மிஷினரிஸ் கொடுக்குறது எல்லாத்தையும் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து, இயேசுவுக்கு கொடு, உண்மையிலே கொடு. இயேசுவோட வசனத்தை படி. அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கு ஏசப்பா சொல்லலை, அந்தி கிறிஸ்துவை பற்றி பேச சொல்லலை, அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசி ஏமாந்துட்டு இருக்க சொல்லலை, அதை கேட்டுக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்க சொல்லலை. அப்போது அழகாக அவர் கொடுத்துருக்கிற கைடன்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன பக்தி விருத்தி, கடைசியாக கிடச்சிருக்கிற பக்தி விருத்தி என்ன? கடைசி நாட்களில் நம்ம வந்து அவன் அவன் தன் பரிசுத்த வஸ்திரத்தை பாதுகாக்கணும். அது ஏசப்பா எப்படின்னு வழி காமிச்சு கொடுத்துட்டார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவோ, அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கவோ, அதை பற்றி பிரசங்கம் பண்ணவோ ஏசப்பா சொல்லலை. இயேசுவோட வசனத்தை மத்தேயு மார்க்கு லூக்காவின் வசனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ தெளிவாக அழகாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காரு. அதுபடி செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவனுக்கு மட்டும்தான் பரலோகம், கீழ்ப்படியாதவனுக்கு பரலோகம் இல்லை. இப்போ நமக்கு தெளிவாயிட்டு, இயேசு ராஜாவுக்கு நன்றி, மத்தேயு 24:25 அதிகாரங்களுக்கு நன்றி. இயேசு கொடுத்துருக்கிற இந்த மெய்யான போதனைக்காகவும் இயேசுவே பரிசுத்தாவியானவர் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வசனத்தை கேட்குறவங்க இயேசுப்பா அவங்க இருதயங்களை திறங்க, காதை மட்டும் இல்லை இருதயங்களை திறங்க, உணர்வு உள்ளவங்களாக அவங்கள மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே இந்த ஜனங்களை உணர்வு உள்ளவங்களாக்குங்க. கள்ள சபை, கட்டட சபை, கள்ள பாஸ்டர்கள், கள்ள ஊழியக்காரங்க, பழைய ஏற்பாட போதிக்கிற கள்ள ஊழியக்காரர்களுடைய கட்டுகள்லேருந்து இயேசுவே உங்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த ஜனங்களை விடுவீங்கப்பா, விடுவீங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் அந்த கள்ள ஊழியக்காரர்களுடைய பொய் உபதேசத்திலிருந்து இந்த ஜனங்களை நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பண்ணுறேன். எல்லா ராங் சோல்டைஸை, கள்ள உபதேச கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவோட பிள்ளைகள் கள்ள சபையின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி, இயேசுவோடு கூட ஐக்கியமாகும்படி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, அதன் மூலம் பயன்பெற, இயேசு அதன் மூலம் பரலோகம் வர, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.